ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் விக்கிரமாத்தன் கதைகளை தொடர்ந்து கேட்டுகிட்டே வர்றோம் எனக்கே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இதுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு பார்க்க பார்க்க வியப்பாக இருக்குது என்ன காரணம் அவங்க சின்ன பிள்ளையில் படித்த காலத்தில் இருந்த ஒரு நிலைமையும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்குமான வேறுபாடு நானே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்த பிறகு இந்த கதைகளில் சொல்லப்பட்ட செய்தியை பார்த்தா வித்தியாசமாக தெரியுது அப்படியான கதைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையை தான் அதே விக்கிரமாதத்திற்கும் வேதாளத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த விடுகதை தான் வழக்கப்படி வேதாளம் போய் முருகு மரத்தில் ஏறிடுச்சு விக்கிரமாதத்தை தோளில் போட்டுக்கொண்டு வந்தான் இப்போ அது கேள்வி கேட்க ஆரம்பிக்குது அதாவது கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லாவிட்டால் மௌனம் சாதித்தால் தவறான பதில் சொன்னால் என்னாகும் என் தலை வெடித்து போகும் எனக்கு தெரியும் அப்படின்னு தாவேன் சரி கேள்வியை கேளு அப்போ அது கதையாக சொல்லி சொல்லி கேள்வி வைக்குது அதுதான் பிரபாதமான ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தன்முனைப்பு பேச்சுகள் அதிலெலாம் ஒரு ஓமை சொல்லி சொன்னோம்னா அருமையாக இருக்கும் இதில் வேதாளம் இப்படி ஆரம்பிக்கிறது கதையை எப்படி அப்படின்னா வட இந்தியாவில் வாரணாபுரம் என்றொரு நாடு இருந்தது அந்த நாட்டை வம்சமார்கன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு தீர்க்கதரிசி என்கின்ற ஒரு அமைச்சர் ஒருவன் அவனுக்கு உதவியாக இருந்தான் இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன்னா மிகுந்த அறிவாளி அப்போ இவனுடைய அறிவு காரணமாக அரசன் அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டான் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது சந்திரவதனை என்கின்ற அழகான பெண்ணை அரசன் திருமணம் பண்ணிக்கொண்டான் என்ன ஆகிப்போச்சுன்னா அவ அழகியாதளால் இவன் அந்த புறத்தை விட்டு வேறு எங்கேயுமே வரல நாட்டை பார்க்கலை மக்களை பார்க்கல யாரையும் பார்க்கலை நாட்டு மக்கள்லாம் கொதித்து போனாங்க இது மந்திரி தான் இருக்கும் ஏன்னா மந்திரி அரசன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த புறத்துலேயே வச்சுருக்கான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேள்விப்பட்டு அந்த அமைச்சன் வருத்தப்பட்டான் சார் நம்ம நல்லா தான் ஆள்றோம் ஆனால் மக்கள் இப்படி பேசுகிறாங்களே மன்னனை எப்படி மீட்டி கூப்பிட்டு வரணுமே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு மன்னனை போய் பார்த்தான் பார்த்து மன்னா நான் சில தேசங்களுக்கு போய் வரப்போகிறேன் கடவுளை பார்ப்பதற்காக ஞானத்தை தேடி போக போகிறேன் அதனால் எனக்கு விடை கொடுக்கணும் நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமே அப்படின்னா அரசேன் இல்லை இல்லை நான் போகிறேன் சொல்லிட்டு போயிட்டான் போகிற போது ஒரு வணிக கூட்டத்தோடு சேர்ந்து போனான் இப்படி அவன் ஊர் ஊரா சுற்றிக்கிட்டே இருந்தான் இங்கே அரசன் விளக்கப்படி நாட்டை ஆள ஆரம்பித்தான் போன போது ஒரு தீவை அடைகிறான் அந்த தீவில் ஒரு பொன்னால் ஆகிய வீணையை ஒரு அற்புதமான பொண்ணு பொண்ணும் இருக்கான் ஒரு அழகி இதை பார்த்தாவன் அப்புறம் பக்கத்தில் ஒன்றாம் சொன்னாங்க இது ஒரு தெய்வீகமான இடம் இங்கே நம்ம இருக்கக்கூடாது நம்மளாம் போயிடுவோங்கிறாங்க அப்போ இவனுக்கு ஒரு நண்பன் கிடச்சா அந்த மந்திரிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பரப்பிட்டு வந்துட்டாங்க பல நாள் நாடரெலாம் சுற்றிட்டு வந்தான் மன்னனை பார்த்தா மண்ணை மகிழ்ச்சி அடைந்தான் நீ என்னென்ன இடத்த பார்த்த அப்படின்னு கேட்டான் அப்போ இவன் அந்த தீவை பற்றி சொன்னான் ஒரு சொர்க்க தீவு இருக்குது ஒரு பெண்ணு ஒரு பொன்னாளாகிய வீணை வாதிச்சுக்கிட்டுருக்கா அவள் போல அழகி உலகத்தில் கிடையாது நான் அவளை பார்க்கட்டுமே மாதிரி கூட்டிகிட்டு போனான் அவளை பார்த்தான் பார்த்த உடனே அவளும் இவனை திருமணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிட்டா அப்போ அவ நான் குளிச்சுட்டு வர்றேன் வந்த பிறகு அஷ்டமி அமாவாசை கழிந்த அஷ்டமி அன்றைக்கு நம்ம திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறான் சரீன்றான் மன்னன் குளிக்க போன போது ஒரு அரக்கன் தோன்றி அவளை தூக்கிட்டு போக பார்க்குறான் உடனே மன்னன் தோண்டி வீரத்தால் அவனை விட்டு வீழ்த்திறான் காப்பாற்றணுன்னு அவர் சொன்னான் என்னுடைய சாபத்தை தீர்த்தீர்கள் நான் தேவலோகத்து பெண் எங்கள் என் மேலே ரொம்ப பிரியம் எனக்கு ஆயிரம் சகோதரர்கள் நான் ஒரு நாள் சின்ன தப்பு பண்ணிட்டேன் எங்கள் அப்பா என்னை வந்து சாபம் கொடுத்து போக சொல்லிட்டாரு எப்போ சாபம் தீரும்னு கேட்டேன் அப்போ தான் நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்கன்னு சொன்னார் நீங்கள் வந்துட்டீங்க இனிமேல் எனக்கு நல்ல காலம் அப்படின்னு சொன்னான் அதே போல் மீண்டும் நாட்டுக்கு வந்தாங்க மன்னன் மீண்டும் ஆட்சி ஆரம்பித்தான் ஒரு நாள் இரவு அமைச்சன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இப்போ வேதாளம் கேட்குது எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அமைச்சன் தற்கொலைக்கு காரணம் என்ன ஒருவேளை அந்த பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தானா அல்லது மன்னன் மறுத்தானா அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தது இதை நீ சொல்லணும் உடனே விக்கிரமார்த்தன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இது என்ன இது தெரியாதா அமைச்சனுடைய தற்கொலைக்கு காரணம் என்ன என்றால் முதலில் இருந்த அழகான பெண்ணை காட்டிலும் இப்போது வந்திருக்கக்கூடிய பெண் மிக அழகான பெண் அரசன் மீண்டும் அந்த புறத்துக்கே சென்றுவிட்டால் பழி தனக்கு ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்ட அந்த அமைச்சன் யார் மீதும் பழி வராமல் நாட்டை காக்கும் பொருட்டும் மன்னனை காக்கும் பொருட்டும் தன்னைத்தானே அவர் என்ன செஞ்சுட்டான் தற்கொலை செய்து கொண்டான் இதுதான் உண்மை அப்படின்னு சொன்ன உடனே வேதாளம் கேட்டுட்டு படார் தோல்லேருந்து கிளம்பி முருக மரத்துக்கு போச்சு இந்த கதையை முடிக்கிறப்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பழி வருகிற போது மீண்டும் மீண்டும் வரக்கூடாது என்று நல்லவர்கள் அஞ்சுவார்கள் அந்த அச்சத்தை போக்குவதற்கு தன் உயிரையும் தர தயங்க மாட்டார்கள் இதுதான் உண்மை இந்த கதையில் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்